முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல மொட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் குறுமிளகாய் அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு. இப்போ முட்டையை வந்து இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இஷ்டம் இருந்தால் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெயை வடைசட்டியை வச்சு எண்ணெய் காய வச்சு பட்டையும் சோம்பும் போட்டுக்கலாம். பட்டை சோம்பு பச்சை மிளகாய், சீரகம், குறுமிளகு பொடி அரைச்சி வச்சது, தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அது சேர்த்துக்கணும். முட்டை இப்படி பொடி பொடியாக நறுக்கணும். ஒயிட்டு முட்டை கட் பண்ணி வச்சு போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளம்பி வச்சுக்கணும். மஞ்சக்கரு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடணும். ஏன் மஞ்சக்கரு வந்து ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது, ஏன் அப்படின்னா அது வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் லாஸ்ட்டில் தான் போடணும். ரசம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மஞ்சக்கரு ஃபஸ்ட்டே போட்டோன்னா உடஞ்சும் போயிடும், அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சுவையான முட்டை சுட்கா ரெடி. இதுக்கு வாய்ஸ் மட்டும்தான் நாங்கள், இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் என் பொண்ணு தான். சுவையான சுட்கா ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.